ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே டு டே டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, களி மீன் குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ராக்கெட் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையிலலாம் எங்கே போய் வாங்கலை, நம்ம வந்து வளர்க்குறோம். ஸோ அந்த மீனை பிடிச்சி வந்து தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். எப்படி பார்த்திங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு பள்ளம் தூண்டி அதில் வந்து குட்டி குட்டி மீன் வந்து விட்டு வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ எந்த அளவுக்கு பெருசாக வந்துருக்கு தெரியல, போய் பார்த்தா தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீன்களை பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். நாங்கள் இந்த கேழ்வரகு பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. ஸோ இதெல்லாம் நிறைய மண் இருக்குது, கழுவி நான் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நோம்புனாங்க. ஸோ அதனால் நம்ம பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். கேழ்வரகு பார்த்திங்கன்னா ரோட்டில் போட்டு ரெடி பண்ணது, இதுக்கு மிஷின் இருக்கா என்னன்னு தெரியாதுங்க. ஸோ இது விளைஞ்சதும் காய வச்சு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க, நல்லா பரப்பி போட்டுருவாங்க. வண்டிங்கெல்லாம் அது மேலே ஏறி ஏறி பார்த்திங்கன்னா கேழ்வரகு மட்டும் தனியாக வந்துடும், அதில் இருக்கிற சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக போயிடும். ஸோ அப்படி ரெடி பண்ணது. ஸோ ரோட்டில் இதை வந்து இது பண்ணதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்குது. ஸோ அதனால் இதை நல்லா கழுவி நான் வந்துட்டு காய வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு 2 days நல்லா காய வச்சுட்டு இப்போ இதில் மண் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து பாட்டி வந்து நோம்பி கொடுக்குறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோம்பணும், அப்படி இல்லைன்னா நோம்ப தெரியல அப்படின்னா இதை வந்து நல்லா அலசணுங்க. அலசுறப்போ அதனோட மண்ணெல்லாம் வந்துடும். ஸோ நோம்பும் தெரியாது அலசவும் தெரியாது அப்படின்னா இதை நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு ஜல்லாடை இருக்கும் இல்லையா, ஸோ அதிலே பெரிய பெரிய ஹோல் இருக்கும்ல, ஸோ அதில் வச்சு நம்ம செழிக்கிறப்போ அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துட்டு வெறும் கேழ்வரகு மட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு பாட்டி அப்படி தான் சொன்னாங்க, நீ வந்து நெக்ஸ்ட் டைம் இருக்கு ஏதாவது பண்ணுற அப்படின்னா நான் இல்லைனா நீ வந்துட்டு மாவுச்சாலாட்டை வச்சு தெளிச்சுன்னா மண்ணெல்லாம் வந்துடும் அது மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்களும் கடையில் ஏதாச்சும் கேழ்வரகு வாங்கி அரைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்க ஃபுல்லுமே வந்துட்டு மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம கடைக்கு போயிட்டு அரைச்சிட்டு வரலாம். மாவு மிஷின் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே வச்சுருக்காங்க, அதனால் நாங்களே அரைக்க வந்துட்டோம். அந்த காலத்து மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. வெறும் 2 plates தாங்க, ஒரு பிளேட்டு வந்து கோதுமை அரைக்கிறதுக்கு, இன்னொரு பிளேட் பார்த்திங்கன்னா கேழ்வரகு அரிசி எல்லாம் அரைக்கிறதுக்கு. அந்த பிளேட் மாற்றிட்டு கேழ்வரகு பார்த்திங்கன்னா அதில் கொட்டிட்டு டைம் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டான் அவ்வளோதான். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அரைச்சி கொடுத்துச்சிங்க. அதுக்கிட்ட கூட அவன் நிற்கவே இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா அந்த காலத்து மிஷினாக இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்துலேயே நிற்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி விடணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் அது மாதிரிலாம் கிடையாது, குயிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரைச்சும் அது வந்து கொடுத்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுத்துருக்கு அந்த மிஷினு. இப்போ நம்ம நேராக தோட்டத்துக்கு போகலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு பள்ளம் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா மழை டைமில் தண்ணியெல்லாம் விட்டுட்டு தண்ணியெல்லாம் தேங்கியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் குட்டி குட்டி மீன்லாம் எடுத்து வந்து இதில் விட்டுட்டாங்க. ஸோ விட்ட பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீன் வந்து பெருசாக இருக்குங்க. ஒரே ஒரு விரால் மீன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப மீன் இதில் வந்து வளரல. ஸோ குட்டி குட்டி மீனை வச்சுட்டு குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை மட்டும் பிடிச்சி இங்கே நின்றுல. இதில் எவ்வளோ குட்டி மீன் இருக்குதுன்னா தம்மு தூண்டு தான் இருக்கு. எவ்வளோ குட்டி மீன் இருக்குதுன்னா பிடிக்காது போட்டு அப்படி செஞ்சுதான் பயமா கடிக்குமா ஒட்டிங்கன்னா ஓடி போட பிடி முடியாது பயமா இருக்குது கடிக்காது பயமா இருக்குடா கை வழி கார்த்தி மீன் புடிச்சிட்ட அம்மா பத்மிஷி இங்க பாரு பத்மிஷி சரி ஒன்னாகாது ஏய் இது சரி ஒன்னாவல ஆட்டோ அம்மா தான் கையில புடிச்சு இது விட்டா இன்னும் பெருசா வளருமா இது மழையிலே வந்து சேர்ந்துதான் நீங்க விட்டு வளர்க்குறீங்க சின்னதா விட்டீங்களா இப்படிதான் விட்டீங்களா செத்து போச்சுடா நான் கையில புடிச்சு புடிச்சு அமுகத்துக்குடா பொண்ணுமே காணுமே ரியாக்ஷனே இல்லையா அப்படியே இருக்கு தண்ணியில இப்படிதான் இருந்தது பார்த்தோம் கிட்ட போனாதான் 7 கண்ணாடி ஓடுங்குது நீங்களே இங்க பள்ளம் எடுத்துங்களா ஜேசிபி பள்ளம் எடுத்து தண்ணி நிக்க அதனடனா இப்ப மீன் வளர்க்குறீங்க ஏய் இங்க பாரு ரசம் செத்த மாதிரியே ரியாக்ஷன் பண்ணுது இது
இல்லை செத்தா மாதிரியோ பண்ணுறது, சும்மா இப்படி கை விட்டோம்னா அதை துடிக்குது. கீழே போட்டா என் தண்ணியில ஒரு வழியா தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க, அடுப்பும் பத்த வச்சாச்சு. ராக்கெட் ஸ்டவ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா களி செய்யறதுக்கு தான். நொய் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம அதில் போடலாம். இந்த ராக்கெட் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மண்ணடுப்பு இருக்குது. நான் அதில் கூட சமைக்காமல் இந்த ராக்கெட் ஸ்டவ் வச்சு தான் நான் சமைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ராக்கெட் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக எரியுதுங்க, குயிக்காக வேலையும் ஆகுது, நல்லா தீவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து உரைக்குது. நான் வந்து 4 அடுக்கில் தாங்க நான் வச்சேன். ராக்கெட் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை அடுக்கு வச்சாலுமே நல்லாவே எரியுதுங்க. ஸோ பேலன்ஸ்க்காக சுற்றி நான் வந்து ஒரு 4 கல் வச்சுருக்கேன். ஸோ அந்த கேஸ் மேலே வைப்போம் இல்லையா, அது இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கல் வச்சுருக்கேன். நீங்கள் சுற்றி பாருங்கள், வயல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நார்மல் அடுப்பில் செய்கிறப்போ தீ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உரைக்காது, காற்றுல அணைஞ்சு அடையும். அந்த தீ பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நல்லாவே எரியவே எரியாது நார்மல் அடுப்பில். இதுவே பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்டவ்வில் வந்துட்டு தீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாத்திரத்துக்கு மட்டும்தாங்க படுது, வெளியில் எங்கேயுமே வரவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காற்றுலலாம் அணையாது, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு அடுப்பு. அதனால தாங்க நான் இதை வந்து சமைக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க நொய்யை பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொட்டிடலாம். நொய் பார்த்தீங்கன்னா நல்லா குழைய குழைய வேகணுங்க, அப்போ தான் களி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வேக வைக்கலாம். அந்த நொய் வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி வெங்காயம் ஸோ எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. புளி பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டோம் இல்லையா, ஸோ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நொய் வெந்துடுச்சா பார்க்கலாம். ஸோ வேகலை, இப்போ வந்து மீன் வாஷ் பண்ணலாம் நம்ம. என்னடா ஆராய்ச்சி பண்ணிட்டீங்களா மாமி? யோமா பெரிய மீன் எரா குடவாடா இருக்கு. எரா குட்டி எரா குடவுது குட்டி குட்டி இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ண போறோம். ஏய், இப்போ இந்த மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்டா, அதுக்கு வந்து கல்லுப்பு தேவை. ஆனால் நம்மக்கிட்ட வெறும் சால்ட் உப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கையா அந்த கல் கூட. ஸோ இது மாதிரி கல் போட்டு நம்ம அந்த மீனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கல்லுப்பு இல்லை என்ன பண்ணுறது? இப்போது சின்ன மீன்லாம் எப்படி தெரியுமா க்ளீன் பண்ணணும் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மீனை க்ளீன் பண்ணுறது தாங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியாக அந்த மீனை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மீனை க்ளீன் பண்ணுறப்போ தலை மெயினாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குடல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது இல்லாத மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டேங்க. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நொய் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வெந்துடுச்சுங்க, குழைய குழைய வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம களிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி நல்லா சுருண்டுட்ட பிறகு நம்ம மாவு போட்டு கிளறலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சில பேர் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா களி ரொம்ப வந்து இலகா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக நல்லா தண்ணியாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்துட்டு மாவு போட்டு கிளறிட்டிங்கன்னா களி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கிறப்பவே நான் வந்து மாவு கொட்டிட்டேங்க. இந்த களி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இலகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிளறணும். நீங்கள் நல்லா கிளறல அப்படின்னா அது வந்து உருண்டு உருண்டியாக ஆகிடும். ஸோ ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டு கரண்டியை வச்சுட்டு நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு நல்லா கிளற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறிட்டுங்க நான். இங்கே பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. களி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதனால் அந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிச்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும். களி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இலகாக இறக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. அது கொஞ்சம் நல்லா கட்டியாகிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு உருண்டை பிடிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இது புளி கரைச்சல் எடுத்து இதில் ஊற்றிடலாம்.
களி பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு கழுவுன மீனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொத்திடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மீன் எடுத்து போடலாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இந்த சின்ன மீன் கழுவுறதுக்கு. ஆனால் குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா வாசனையாக இருந்தது, ரொம்பவே டேஸ்டான சின்ன மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நல்லா கொதிக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்புலேயே நான் விட்டுட போகிறேன். எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வந்து நான் இறக்க போகிறேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இந்த மீனை கழுவிட்டேன். சமைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் போதும் ஆகிடுச்சு. நல்லா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ சமைச்சு முடிச்சாச்சு. ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி மீன் வந்து நம்ம சமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் எல்லா வகையான மீனும் மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ ரொம்பவே நல்லது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு மீன் பிடிச்சி கழுவி எப்படியோ செஞ்சாச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஐடி பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை. சமையல் செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நெத்தியில் இருக்கிற பொட்டை கீழே விழுந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா காராமணி செடி. ஸோ இந்த செடியில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்குது. ஸோ அதை வந்து எடுத்து போட்டு வச்சுக்கலாம். பொட்டு மாதிரியே தான் இருக்கு.